ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருணா அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நைன்த்து தமிழ் புதிய சமச்சீர் புக்ல 9வது எல்ல உள்ள 40 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ நான் வந்து டைம் நிறையவே கொடுக்குறேன், ஸோ நீங்க வந்து பொறுமையா கரெக்டான ஆன்சரை எனக்கு பண்ணணும், ஓகேவா? சரி, வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். கீழ்கண்டவற்றுள் கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பு எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அகமும் புறமும், ஓகேவா? செகண்ட் க்வெஸ்சன், நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று என்பது யாருடைய கூற்று? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டெரன்ஸ் அவர்களோட கூற்று, ஓகேவா? அடுத்த தேர்ட் க்வெஸ்சன், தனிநாயகம் அடிகள் எங்குள்ள பல்கலைக்கழகத்தில் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை ஆற்றினார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இலங்கை, ஓகேவா? அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், பூட்கை இல்லோன் யாக்கை போல என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆலத்தூர் கிழார், ஓகேவா? புறநானூர்ல வந்துட்டு இந்த லைன் வந்து ஆலத்தூர் கிழார் அவர்களால சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த ஃபிஃப்த் க்வெஸ்சன், சு சமுத்திரம் அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? எந்த மாவட்டம் மற்றும் எந்த இடம்? இது நீங்க ஈஸியா நாம வச்சுக்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருநெல்வேலி திப்பனம்பட்டி, ஓகேவா? திருநெல்வேலி திப்பனம்பட்டி ரொம்பவே ஈஸியா நாம வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்த சிக்ஸ்த் க்வெஸ்சன், பிளேட்டோ அரிஸ்டாட்டில் ஆகியோர் டேஷ் தத்துவ ஞானிகள் ஆவர். இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்தை சார்ந்தவங்க? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கிரேக்க தத்துவ ஞானிகள், ஓகேவா? அடுத்த செவன்த் க்வெஸ்சன், படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியம், ஓகேவா? அடுத்து எயித்து க்வெஸ்சன், கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான டேஷ் என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவன் நன்மையை நன்மைக்காகவே செய்ததுதான். இதுல எந்த அந்த கடையெழு வள்ளல்களை யாரை பத்தி சொல்றாங்க? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆய் அப்படிங்கிறவங்களோட, அவங்க தான் வந்து நன்மையே நன்மைக்காகவே செய்தது, அது அப்படி செய்ததுக்காக தான் அவங்கள வந்து போற்றுறாங்க, ஓகேவா? அடுத்து நைன்த் க்வெஸ்சன், நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி கலையிய பெருங்கை வேழம் இப்பாடலை இயற்றியவர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாலை பாடிய பெருங்கடுகோ, ஓகேவா? ஸோ பாலை நிலத்துல ஒரு யானை வந்து யானை அந்த கதையை தான் இதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஈஸியா நாம வச்சுக்கலாம். அடுத்த டென்த் க்வெஸ்சன், தனிநாயகம் அடிகள் தொடங்கி இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் இதழ் எது?
ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் பண்பாடு. ஓகேவா, இது நீங்க ரொம்பவே மைன்யூட்டா வாட்ச் பண்ணணும். தமிழர், தமிழ், இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, அதனால நீங்க வந்துட்டு தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்த 11th க்வெஸ்சன். கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் அவர்களின் சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எது? இதுல ஒண்ணு மட்டும் தவறா இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மண் சுவை கிடையாது, மண் சுமை. ஓகேவா, நிறைய பேர் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கேன்னு கன்ஃபியூஷன்ல நிக்கிறீங்க அப்படியே, பட் வந்து மண் சுமை, இங்கே சுபைன்னு இருக்கு, அதுதான் ஆன்சர். ஓகேவா, அடுத்து 12th க்வெஸ்சன். இமயத்து கோடு உயர்ந்தன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே, இவ்வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. சரியான பொருளை தேர்ந்தெடு, பிடி வேழம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிடினா என்னன்னா பெண் யானை. ஓகேவா, வேழம் அப்படின்னா ஆண் யானை. அடுத்து 14th க்வெஸ்சன். கீழ்கண்டவற்றில் கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு டேஷ் என்ற பெயரில் வெளியானது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சில இறகுகள் சில பறவைகள். ஓகேவா, ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஏ கூட போடுறீங்க, ஏன்னு பார்த்தோன்னே, ஆனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈ தான் வரும், உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்துதான் பா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சில இறகுகள் சில பறவைகள். அடுத்து 15th க்வெஸ்சன். தனிநாயகம் அடிகள் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அகில உலக தமிழாய்வு மன்றத்தின் தலைவரா அவர் இல்ல, இது வந்து உருவாக அவர் காரணமா இருந்தார். ஓகேவா, அடுத்து 16th க்வெஸ்சன். திருக்குறளில் கூறப்படும் பூட்கை மகன் என்பதன் பொருள் யாது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பூக்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பூட்கை மகன் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குறிக்கோள் மாந்தன். ஓகேவா, குறி பூட்கை மகன் அப்படின்னா குறிக்கோள் மாந்தன். அடுத்து 17th க்வெஸ்சன். தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது என்று யார் யாரிடம் கூறினார்? க்வெஸ்சன் தெளிவா படிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து யார் யாரிடம் கூறினார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு சிலர் மாற்றி போடுறீங்க, ஸோ க்வெஸ்சன் கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிசிராந்தையர் வந்து கோப்பெருஞ்சோழனிடம் இதை மாதிரி சொல்லுவாங்க சரியா. அடுத்து 18th க்வெஸ்சன். உலக தமிழ் மாநாடுகள் குறித்த இணைகளில் எது தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1987 மொரீஷியஸ் இருக்கு, இது தப்பு. ஓகேவா, ஸோ அப்ப இதுக்கான கரெக்டான இயர் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து 19th க்வெஸ்சன்.
கீழ்கண்டவற்றில் சு சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல் எது? நாவல் புதினம் எல்லாமே ஒண்ணுதான் ஓகேவா. ஒரு சிலர் வந்து நாவலா அப்படின்னு சொல்லி டவுட் ஆயிருப்பீங்க, நாவல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நாவல்னாலும் புதினம்னாலும் ஒண்ணுதான். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வேரில் பழுத்த பலா. ஓகேவா, இது வந்து எப்படி நாம வச்சுக்கலாம்னா, வேர்ல பலாப்பழம் பழுக்காது இல்லையா, இது வந்து ஒரு புதுசான விஷயம். ஸோ அதனால புதினம், வேர்ல பழுத்த பலாங்கிறது வந்துட்டு ஒரு புதுசான விஷயம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்காக அகாடமி விருது கொடுக்குறாங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்த 20th க்வெஸ்சன், கல்யாண்சி அவர்கள் டேஷ் என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். கண்டிப்பா அந்த பரிசு பெற்றதெல்லாம் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அதனால நம்ம எல்லாத்தையுமே தரவா படிச்சுக்கணும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு சிறு இசை. ஓகேவா, இப்போ கல்யாணம்னாலே நல்ல மேலதாளத்தோட நல்ல இசையோட தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாண்ஜியோட சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி எதுனா ஒரு சிறு இசை அப்படின்னு அந்த நூல் அந்த இதுக்காக தான் வாங்கியிருப்பாங்க சரியா. சரி, இது உங்களுக்கு என்னன்னா, இது வந்து எந்த வருஷத்துல வந்து இது இந்த பரிசு கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வந்து அது வந்து எந்த இயர்ன்னு அதையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க சரியா. அடுத்து 21st க்வெஸ்சன், மென்சினை யா ஆம் பொலிக்கும், இதில் யா என்பதன் பொருள். அதாவது பாலை நிலத்துல ஆண் யானை பெண் யானையோட பசிய தீக்க யா மரத்தோட பட்டையை உரிச்சு கொடுக்கும் இல்லையா, உரிச்சு அதுல இருந்து தண்ணியை வந்து குடிக்க கொடுக்கும். ஸோ அந்த யாங்கிறது என்ன, ஈஸியா போட்டிருக்கலாம். யாங்கிறது ஒரு வகை மரம். ஓகேவா, அந்த மரத்தோட பட்டையை உரிச்சுதான் அதுல இருந்து வர தண்ணிய பெண் யானைக்கு ஆண் யானை வந்து கொடுக்கும் சரியா. அடுத்து 22nd க்வெஸ்சன், ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதன் முதல் மேலை நாட்டில் யாரால் போற்றப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டாய்க்வாதிகள். ஓகேவா, அடுத்து 23rd க்வெஸ்சன், எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, செனக்கா. அடுத்து 24th க்வெஸ்சன், திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜி போப் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து 25th க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குற்றம் பார்க்கில். அடுத்து 26th க்வெஸ்சன், உலக தமிழ் மாநாடுகள் குறித்த இணைகளில் எது சரியானது? இதுல மூணு தப்பு, ஒன்னுதான் கரெக்டா, அது எதுன்னு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1987 கோலாலம்பூர் மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா, அடுத்து 27th க்வெஸ்சன், 2010 செம்மொழி மாநாடு எம் மாநிலத்தில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி,
தமிழகம், தமிழ்நாடு ஓகேவா. நான் என்ன கேட்டிருக்கேன்னா எம் மாநிலத்தின் கேட்டிருக்கேன் ஓகேவா. நிறைய பேர் வந்து எடுத்தோடனே கோவை கோவைன்னு ஆன்சர் பண்ணுறீங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ எக்ஸாம்லி இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பொறுமையாக என்ன கேட்டிருக்காங்கிறது தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணும் சரியா. அடுத்து 28th க்வெஸ்சன், தோழி அவர் சென்ற ஆறே இவ்வடிகளில் குறிப்பிடப்படும் ஆறு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, வழி ஓகேவா. 29th க்வெஸ்சன், தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து 30th க்வெஸ்சன், இலக்கண குறிப்பு தருக அனைவரும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முற்றுமை ஓகேவா. அடுத்து 31st க்வெஸ்சன், பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை. க்வெஸ்சன்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு ஓகேவா. இப்போ ஈஸியாக போட்டுடலாம் நீங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அக்கறை. அடுத்து 32th க்வெஸ்சன், இலக்கண குறிப்பு தருக கலையிய. ஆன்சர் ஆப்ஷன் சி, சொல்லிசை அளபடை ஓகேவா. அடுத்து 33th க்வெஸ்சன், கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்யாண சுந்தரம் வா. 34th க்வெஸ்சன், கல்யாணசுந்தரம் அவர்கள் டேஷ் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வண்ணதாசன் ஓகேவா. கல்யாணம்னாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், வண்ண வண்ணமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. அடுத்து 35th க்வெஸ்சன், இமயத்து கோடு உயர்ந்தன இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது. ஆன்சர் ஆப்ஷன் பி, மலையுச்சி ஓகேவா. கோடுனா மலையுச்சி. அடுத்து 36th க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் கல்யாண்ஜி அவர்களின் கவிதை நூல்களில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இது வந்து புலரி ஓகேவா. ஆனால் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பான ஆன்சர். 36th ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 37, இலக்கண குறிப்பு தருக பொலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்யும் என்னும் வினைமுற்று ஓகேவா. அடுத்து 38th க்வெஸ்சன், குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் உள்ளன. ஒரு சிலர் மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் ஆகி போடுறீங்க ஓகேவா. நான் என்ன கேட்டேன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக, இந்த நீங்களாக நீங்க கண்டிப்பா நோட் பண்ணாதான் கரெக்டான ஆன்சர் போட முடியும் ஓகேவா.
ஆன்சர் ஆப்ஷன் பி 401. ஓகேவா, ஒரு சில 402 எல்லாம் போடுறீங்க. ஸோ கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து 39வது க்வெஸ்சன். குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சௌரி பெருமாள் அரங்கனார். அடுத்து 40வது க்வெஸ்சன். இலக்கண குறிப்பு தருக, பெருங்கை வேழம். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. ஓகேவா, அதாவது பெருங்கையை உடைய வேழம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாரும் நல்லபடியாக டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நல்ல மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல ஸ்கோர் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்கள். சரியா, தேங்க்யூ.